திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சிக்கு அருகே முள்ளிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அழகிய வாகைக்குளம் பறவைகள் வாழ்விடம். ராமநதியின் மூலம் நீர் பெறும் இக்குளம் இதனை சுற்றியுள்ள விளைநிலங்களுக்கு பாசன நீரை வழங்குகிறது. வாகைக்குளம் குளத்தில் வந்து சுமார் ஒரு 10,000 பறவைகள், வெளிநாட்டு பறவைகள், உள்நாட்டு பறவைகள்னு சொல்லி இந்த வருஷத்தில் 4 மாதத்துக்கு இங்கே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இங்கே வந்து முழுமையாக ஒரு வாழ்க்கை நடந்து வருது. குறிப்பாக வெளிநாட்டு பறவைகள் வலசை போகிறதுக்காக இங்கே வந்துட்டு போகுதுங்க. அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்துட்டு கூடு கட்டி ஜூன் ஜூலை மார்ச் ஏப்ரலில் வந்து அதுங்க வந்து குஞ்சுகளையும் கூட்டிட்டு வெளிநாடுகளுக்கு பறந்து போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து வர்றது வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. போன வருஷத்தோட 1,000 பறவைகள் வந்திருக்கலாம். இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பறவைகளுக்கு மேலே வந்து விட்டு விட்டு குஞ்சு பொறிச்சிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2வது இடமாக மிகப்பெரிய ஒரு பறவைகள் சரணமாக இது உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆயிரத்தி 1996 சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கருவேல மரங்கள் இக்குளங்களில் நடப்பட்டது. 2007 இம்மரங்கள் வெட்டுவதற்காக ஏலம் விடப்பட்டது. சுமார் 75% மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் மழையின் காரணமாக குளத்தில் நீர் நிரம்பியதால் எஞ்சிய மரங்கள் வெட்டப்படவில்லை. 1996 வந்து சமூக காடு வளர்ப்பு திட்டம் மூலமாக அந்த குளத்தில் நிறைய கருவேல மரங்களை வந்து வளர்த்தாங்க. அதில் 2005-06 வந்து மரத்தை 75%, அதாவது 75% வந்து மரத்தை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இருக்கும்போது மழை காலத்தில் தண்ணி வந்ததுனால மிச்சத்தை விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதில் தான் அந்த பறவைகள் வந்து நிறைய வந்து தங்குது. அதுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து அந்த ஏலம் எடுத்த ஆள் வந்து அவங்க வந்து வெட்டினாங்க. பேர்வாரி மரத்தை வெட்டும்போது நாங்கள் வந்து அதை தடுத்து கலெக்டருக்கு வரைக்கும் மனு கொடுத்து அதை வெட்ட விடாமல் தடுத்தோம். இது வந்து பறவைகள் நிறைய வர்றதுனால இதை வந்து இனிமேல் வெட்டக்கூடாது, இது வந்து பறவைகள் சரணாகமாக இதை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சதுனால அது கோர்ட்டுக்குமே வந்து அப்படிதான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் 2011 வனத்துறையின் சமூக காடுகள் பிரிவு மீதமுள்ள 25% மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அளித்தது. இப்பகுதி மக்களை அது வெறுப்படைய செய்தது. ஊர் மக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் அனுப்பினர். அதே சமயத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு மரங்கள் வெட்டுவதற்கு நிரந்தர தடை உத்தரவும் பெறப்பட்டது. அச்சமயத்தில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ATREE நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் குளங்களில் காணப்படும் பறவைகள் குறித்த ஆய்வை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது வாகைக்குளம் நீர்நிலையில் அதிக எண்ணிக்கையிலான நீர் பறவைகள் தங்கி இனப்பெருக்கம் செய்வது தெரிய வந்தது. சுமார் 80 வகையான பறவை இனங்கள் இக்குளத்தை சுற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவைகளில் வெள்ளை அரிவாள் மூக்கன், கருப்பு கோட்டான், பாம்பு தாரா, நீர் காகம், ஜம்பு நாரை, சாம்பல் நாரை, நத்தை குத்தி நாரை, கரண்டிவாயன், இரவு நேரங்களில் இறை தேடும் வக்கா உள்ளிட்ட 15 வகையான பறவை இனங்கள் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன. மேலும் ரோசி மைனா, சாம்பல் தலை மைனா, குளக்கிடா, ஊசிவால் வாத்து போன்ற வலசை வரும் பறவை இனங்களும் இங்கு ஏராளமாக வருகை தருகின்றன. நாலா புறங்களிலிருந்தும் மாலை நேரங்களில் இறை தேடிவிட்டு கூட்டிற்கு திரும்பும் இப்பறவைகளை காண்பது கண்ணிற்கினிய காட்சி. பறவைகள் தங்குவதினால் அவற்றின் எச்சங்கள் குளத்தினுள் நீரின் சத்தை மிகுதியாக்கி அவற்றை விளைநிலங்களுக்கு பாய்ச்சும் போது அதிக விளைச்சல் கிடைக்கிறது. மேலும் இப்பறவைகளின் எச்சம் மற்றும் இறக்க நேரிடும் பறவைகளின் குஞ்சுகள் மீன்களுக்கு இரையாகின்றன. அதனால் மீன் உற்பத்திக்கும் இக்குளத்தில் பஞ்சமில்லை. கிராமத்தில் வாயக்குளத்தில் அடையக்கூடிய பறவைனாலே எங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து கண்டுக்கிடல.
பத்து நாள் போயிடுது, இளம் பயத்தில் கொஞ்சம் சேட்டை பண்ணுது, அதுதான் எங்களுக்கு வேறு தொந்தரவு ஒன்றும் இல்லை. பறவைகள் அடையிறதுனால எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நானல்குளம் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் இப்பறவைகள் மீது தீராத நாட்டம் கொண்டு அவைகள் குறித்த தகவல்களை சேகரித்தது மட்டுமல்லாமல் அது குறித்து சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். இந்த இளம் மாணவர்கள் வெடி வெடித்தால் பறவைகளுக்கு தொந்தரவாக இருக்குமோ என கருதி தீபாவளி பண்டிகையின் போது கூட வெடி வெடிப்பதில்லை. எங்கள் ஊரில் இருக்கிற மாணவர்களை இணைந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பறவைகள், அதாவது வெளிநாட்டில் இருந்து வர பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் ஊரில் ஒரு பசுமை படை ஆரம்பிச்சிருக்கோம், அதில் ஒரு 20 பேர் மெம்பராக இருக்கிறோம். எங்கள் ஊரில் உள்ள குளத்தில் இருக்க பறவைகளை நாங்கள் வார வாரம் கணக்கெடுக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 80 வகையான பறவைகள் நாங்கள் இதுவரைக்கும் பதிவு செஞ்சுருக்கோம். அதில் ஒரு 25 வகையான பறவைகள் வந்து இங்கே கூடு கட்டி வாழுது. மார்ச் டு அக்டோபர் டு மார்ச் இதுதான் அந்த பறவைகளோட சீசன். வருஷம் வருஷம் எப்படியும் ஒரு 15,000 மேலே பறவைகள் எங்கள் ஊருக்கு வருது. இந்த பறவைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மரங்களையும் பாதுகாக்கிறதுல நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறோம். எங்கள் மாணவர்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 200 மரக்கன்றுகள் இந்த குளத்தை சுற்றி நடப்பட்டது. அதை வந்து பராமரிப்பது நாங்கள் தான் பராமரிச்சுட்டு வரோம். கிராமத்து இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க வந்து இந்த பறவைகளை பாதுகாக்கிறது, சின்ன சின்ன மரங்கள் நடுகிறது, தாயங்கட்ட பறவைகளை வந்து காயம்பட்ட பறவைகளை வந்து அதை பாதுகாக்க அப்படி நிறைய பையங்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மரங்கள் இல்லாத இடங்களில் வந்து அந்த குளத்தில் இப்போ வரக்கூடிய தண்ணி குறைஞ்ச உடனே இதில் வந்து பெரிய அளவில் ஒரு மரம் வளர்ப்பு திட்டம் ஒன்று வந்து செயல்படுத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக பல்லுயிர் பறவை சட்டம் 2002 படி வீராசமுத்திரம் பஞ்சாயத்தில் பல்லுயிர் மேலாண்மை குழு அப்படிங்கிற குழுவை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். இதில் மொத்தம் 7 பேர் கொண்ட குழு. இந்த குழுவோட அறிக்கைகளை நாங்கள் வந்து மாநில பல்லுயிர் வாரியத்திற்கு அனுப்பியிருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இன்னும் வரலை. ஒருவேளை தமிழக அரசு முயற்சி எடுத்து எங்களோட குழுவை வந்து அங்கீகரித்ததுன்னா நாங்கள் இந்த எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை தொகுத்து மக்கள் பல்லுயிர் பதிவேடுங்கிறத தயாரிக்க இருக்கிறோம். அதாவது அந்த பல்லுயிர் பதிவேட்டில் என்னெல்லாம் வரும்னா, எங்கள் ஊரை சுற்றி இருக்க இயற்கை வளங்கள், பறவை இனங்கள், மூலிகைகள், எங்கள் விவசாயிகள் செய்யக்கூடிய பயிரிடும் முறைகள், இந்த மாதிரி இயற்கை வளங்களான அனைத்துமே வந்து அந்த அந்த மக்கள் பதிவேட்டில் வந்து பதிய இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்திலேயே 2nd மிகப்பெரிய ஒரு பறவைகள் வரக்கூடிய இடமா இது இருக்குது. இதை வந்து நாங்கள் பஞ்சாயத்திலிருந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணணும், இதை வந்து ஒரு சுற்றுலாத்துறை மாதிரி ஆக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக பல்லுயிர் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அதை அறிவித்து நம்ம ஊராட்சி மூலமாக அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைந்த ஒரு நல்ல முறையில் இதை வந்து பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கும். மனிதர்களும் விலங்குகளும் இணைந்து வாழ்வதுதான் ஒரு சரியான வளர்ச்சி பாதையாக இருக்க முடியும். மனிதர்கள் அல்லாத விலங்கினங்களும் விலங்கினங்கள் அல்லாத மனித வாழ்க்கையும் ஒருபோதும் சாத்தியப்படாது. இதை தெளிவாக புரிந்து கொண்டுள்ள இக்கிராம மக்கள் இவ்வுயிரினங்களை பாதுகாக்க அரசுக்கு வலியுறுத்துகின்றனர். வனத்துறை மற்றும் மாநில பல்லுயிர் வாரியம் இக்கிராம மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து இப்பறவைகள் வாழ்விடத்தை பல்லுயிர் பாரம்பரிய இடமாக அறிவிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.